என்னோட கடைசி ராத்திரி இத நாம எல்லாரும் குடிச்சு சந்தோஷமா கொண்டாடுவோம். பாக்யம், என்னோட நண்பர்கள் சொல்றதான் சரி. பாத்தியா, இந்த வீட்டுல யாருக்காவது என் மேல அக்கறை இருந்ததா? என் நண்பர்கள் என் மேல அக்கறையோட எனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு தேடி 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 வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த பாரு, நான் கட்டின தாலி மேல உனக்கு அக்கறை இருந்தா, என்ன சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வழி அனுப்பணுங்கிற எண்ணம் உனக்கு இருந்தா, என்னை தடுக்காத, என் சந்தோஷத்தை கெடுக்காத. சே, உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. என்னமோ பண்ணி தொலை, ஆனா ஒருத்தன் கூட வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. ஏண்டா நடராத்திரில இப்படி கத்துற? அது ஒண்ணு இல்லக்கா, வாங்கிட்டு வந்த சைடிஸ் பத்தாதுன்னு நினைக்கிறேன். அதனால ஒரு நாலு முட்டையை உடைச்சு ஆஃப் ஆயில் ஆம்லெட் போட்டு எடுத்துட்டு வந்தீங்கன்னா, எனக்கு அப்படியே ஒரு ஆஃப் ஆயில், இவனுக்கு ஒரு ஆஃப் ஆயில் எடுத்துட்டு வந்தீங்கன்னா, நாங்க அப்படியே தெளிவா அடிச்சுக்கிட்டு இருப்போம். உங்களை விடுகிற வரைக்கும் தொந்தரவே பண்ண மாட்டோம். நீங்க நிம்மதியா படுத்து தூங்கலாம். அப்படி செருப்பால நாயங்களா, யார பார்த்து என்ன வேலை சொல்றீங்க? கோச்சுக்காத பாக்கியம், நீ கூட அடிக்கடி தானே சொல்லுவ வெறும் வயித்துல குடிக்காதையா, ஏதாவது துண்ணு உடம்புக்கு ஆகாதுன்னு. என்னோட நண்பர்கள் இவங்களாம் என்ன சொல்றாங்க அதானே சொல்றாங்க. பாக்யம், நாளைக்கு காலையில நான் செத்து போயிடுவேன். பாக்யம், இப்ப ஆசையா இவங்க கேட்ட ஆம்லேட் ஆஃப் பாயில் இதெல்லாம் எனக்கு போட்டு கொடுக்கலன்னா, இத்தனை நாள் என் கூட வாழ்ந்ததுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா சொல்லு பாக்யம். கர்மம் கர்மம், கொஞ்ச நேரம் பேசாம இருந்து தொலைய, போட்டு எடுத்துட்டு வந்து தொலைக்கிறேன். என்னாச்சு போவ, ஏன் அழுகுற? இத்தனை வருஷம் நான் உங்களோட எல்லாம் எப்படி ஆண்டு அனுபவிச்சு குடிச்சு கும்மாளம் போட்டு எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன்டா. இப்போ நான் அலை காலையில பொழுது விடிஞ்சோனா உங்களை எல்லாம் விட்டுட்டு செத்து போடுவேன்னு நினைக்கும். என்ன பூவு, இதுக்கு போய் குழந்தை மாதிரி அழுகுற? நாங்க மட்டும் என்ன 500,000 அப்படியே இருந்தா வளர்ப்புறோம்? நீ முன்னாடி போனா நாங்க பின்னாடி வந்துகிட்டே இருக்க போறோம். மேல போய் நாலு பேர் சேர்ந்து சரக்கடிக்கிற மாதிரி ஒரு இடத்த புடிச்சு வை. நீ கவலைப்படாத பூவு, உன் பின்னாலே நாங்க வந்து சேர்ந்துருவோம். கண்டிப்பா வரணும் பூவு. நாங்க இனிமே தண்ணி அடிச்சா உன் பேரை சொல்லி உன் சமாதியிலதான் தண்ணி அடிப்போம். பூவு, நீ சிங்கம் மாதிரி வாழ்ந்தாள் பூவு, நீ போய் அழுகலாமா? கண்ணத்தோட அட, கண்ணை தொடச்சுக்க. அந்த வானம் இருக்கிற வரைக்கும், இந்த பூமி இருக்கிற வரைக்கும் உன் புகழ் என்னைக்கும் மறையவே மறையாது. இந்த அப்படி குடி. நட்பு வாழ்க. பாத்தீங்களாடா, நாளைக்கு நம்ம பூ போக போறாரு, அத தெரியாம ஊர்காரனுங்க நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்கானுங்க. ஆமாண்டா, அவனுங்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும், அவங்களை விடக்கூடாது. சாதாரணமா ஒரு கட்சி தலைவனை கைது பண்ணாலே அவன் அவன் கடைகளை அடைச்சு ஸ்ட்ரைக் பண்றாங்க. நம்ம தலையண்ண சாதாரணமான ஆளா, எவ்வளவு பெரிய ஆளு. நாளைக்கு அவரு செத்ததுக்கு பின்னாடி டாஸ்மார்க் கடையை தவிர அத்தனை கடையையும் ஒண்ணு விடாம சாத்தோனும்டா. ஏ, அது நாளைக்குடா, இன்னைக்கு நாம ஏதாவது பண்ணி ஆகணும். இன்னைக்கு அவனுக்கு எவனையும் நிம்மதியா படுத்து தூங்க விட கூடாது. தட்டி எழுப்பி என்ன ஏதுன்னு விசாரிப்போம். வாங்கடா வாங்க. சரி வா. நில்லுங்கடா, நில்லுங்க.
யாரும் சத்தம் போடக்கூடாது, பேசாம படுத்து தூங்கணும். போய் படிப்போ. என்ன பூ இப்படி சொல்லிட்ட? நாங்கெல்லாம் என்ன இங்க படுத்து தூங்க வந்திருக்கோம்? பாதுகாப்புக்கு வந்திருக்கிறோம். நீ நல்லா படுத்து தூங்கு. எங்களை மீறி அவன் வந்து உன்னை தூக்கிட்டு போறான்னு நாங்க பாக்குறோம். ஆமாண்டா, இன்னைக்கு நாம யாருமே தூங்க கூடாது. எவன் என்னடா அந்த யமனே வந்தாலும் அவனை போட்டு தள்ளிட்டு நம்ம பூவை காப்பாத்தணும். நீ கவலைப்படாம தூங்க போ, கவலைப்படாத. அந்த கண்ணனுக்கு கவசம் குண்டல் மாதிரி. என்ன குண்டல்? கவசம் குண்டல். அவசிய குண்டலமா? அந்த மாதிரி உங்களுக்கு நாங்க கவசமா இருக்கிறோம். நீ படுத்துக்கிட்டு பாப்போம். ஒரே போடு. வாசத்தளிக்க போனா வந்துட்ட? நீங்களே அங்க போய் பாருங்களேன். அங்க என்ன தெரியல, நீங்களே போய் பாருங்க. சரி, இதை கொண்டு போய் போடு, பாக்குறேன். யோ, இதுதான் இவனுங்க உன்னை பாதுகாக்கிற லட்சணமா? கோச்சுக்காத பாக்கியம், பசங்க கொஞ்சம் ஓவர் ஆயிட்டானுங்க. நீ ஏன் அப்படி பிடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி உட்காந்துட்டு இருக்க? எல்லாம் மரண பயம்தான் பாக்கியம். என்னதான் தைரியமா பேசினாலும் நேர நெருங்க நெருங்க ஒரே பயம்தான். உனக்கு என்ன தெரியும், ராத்திரியெல்லாம் இப்படியே தான் குத்துக்கல்லாட்ட உக்காந்துக்கிட்டு கொட்ட கொட்ட முழிச்சுக்கிட்டு இருந்தேன். பசங்க நல்லா தூங்குறானுங்க. உடச்சு, உன்னை திருத்தவே முடியாது. டேய் டேய், ஏந்திருங்கடா, டேய் ஏந்திருங்கடா, ஏந்திருங்க. இப்படியெல்லாம் சொன்னா நீங்க ஏந்திருக்க மாட்டீங்க. இரு வரேன். கோலம் போட்டா ஏண்டா உடம்பெல்லாம் வலிக்கும்? அக்காடா எந்திரிக்கடா, உதவ வாங்கி சாப்பிடா. நண்பர்களே, அங்க பாரு பூவே. சாரி பூவே, ராத்திரி கொஞ்சம் ஓவர் ஆகி போச்சா, அதான் அசந்து தூங்கிட்டோம். ஆமா, உனக்கு ஒன்னும் ஆகலையே? எனக்கு ஒன்னும் ஆகல, அதனாலதானே நான் உயிரோட இருக்கிறேன். போவே, நீ ஒண்ணும் கவலைப்படாத. ராத்திரியிலேயே இந்த எமன் வந்து உன்னை ஒண்ணும் பண்ண முடியல. பகல்ல இந்த எமன் வந்து உன்னை என்ன பண்ண போறான்னு நாங்க பாத்துக்கிறோம். என்னத்த பாக்குறீங்க? ஏமா வந்து என்ன தூக்கிட்டு போறதியா? போடா, எனக்கு பயமா இருக்குது. பூவே, நீ ஏன் பயப்படுற? நீதான் பயத்துக்கு பயம் காட்டுறவனாச்ச. உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது பூவே. பூவே, நீ எதுக்கும் கவலைப்படாத. இன்னைக்கு முழுக்க நாங்க மூணு பேரும் உன் கூட தான் இருக்க போறோம். அந்த எமன் வந்து எப்படி உன் உயிரை எடுத்துட்டு போறான்னு நாங்க பாக்குறோம். பூவே,
புருஷனோட உயிருக்காக யமனோட போராடின சாவித்திரியை பத்தி தான் நீ கேள்விப்பட்டிருப்ப. இப்ப நண்பனோட உயிருக்காக யமனோட போராடக்கூடிய நண்பர்களை இப்ப பார்க்க போறோம். சாவித்திரிக்கு வேணா யமன் கிட்ட போராடி புருஷனோட உயிரை மீட்கிற தைரியம் இல்லாம இருக்கலாம். ஆனா எங்களுக்கு இருக்கு. ஏன்னா நாங்கெல்லாம் உன்னோட நண்பர்கள். என்ன 10 மாசம் சுமந்து பெத்த தாய் கூட எனக்காக ஒரே ஒரு பாட்டில் ஓம வாட்டர் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனா எங்க பூவு எங்களுக்காக எத்தனை பாட்டில் வாங்கி கொடுத்துருக்காரு தெரியுமா? அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா எங்களால எப்படி பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும்? இவ்வளவு நாள் நீ மட்டும்தான் மென்டலா வளரிட்டு இருக்க நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப இந்த மூணுத்தையும் உன்னோட சேர்த்துக்கிட்டியா? திட்டு திட்டு, இன்னைக்கு ஒரு நாள் தானே நல்ல ஆசை தீர திட்டு. ஆனா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்னது? ஒண்ணு இல்ல, இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் கூடவே இருக்க போறாங்களாம். காலையில அவங்களுக்கும் சேர்த்து டிஃபன் பண்ணிட. யோ, நேத்து ராத்திரியே போனா போகுதுன்னு ஆஃப் பாயிலும் ஆம்லெட்டும் போட்டு கொடுத்தேன். இப்ப இந்த குடியார பசங்களுக்கு என்ன டிஃபன் வேற பண்ணி கொடுக்க சொல்றியா? அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாத. திஸ் இஸ் யுவர் ஹஸ்பண்ட் லாஸ்ட் டே, கடைசி நாள், கடைசி ஆசை. நாளைக்கு நேரம்லாம் கூட நான் உயிரோட இருக்க மாட்டேன். தயவு பண்ணி ஏதாவது செஞ்சு கொடு பாக்கியம். நீ ஏன் பூ அக்கா கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க? அவங்க என்ன செய்ய மாட்டேன்னு சொல்றாங்க. அக்கா, காலையில மட்டன் செய்யாதீங்கக்கா, பிரியாணி, சிக்கன் பிரியாணி. சேர்ந்து போய் தொலைங்க. நல்ல தர்ம பத்னிடா, ஒரே தலைவலியா இருக்குதுடாப்பா. ஆமாண்டா, எனக்கும் வலிக்குது. இது வேற வழி இல்லடா. காலையில எதிர் கட்டிங் அடிச்சா அந்த தலைவலி சரியாயிடும். ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோம். என்ன காப்பாத்துங்களே நல்லாவே தெரியும் எங்க பூவோட உயிரை பறிக்கத்தானே வந்திருக்க. இந்த எருமையில வச்சுதானே எங்க பூவ கொண்டு போற? இந்த எருமையை வரட்டி விட்டோம்னா அந்த கயிறு புடுங்கடா. இது என்ன பாச கயிறா?
இது இருந்தா தானே எங்க பூங்கா மனத்து உயிர பறிப்ப இது என்ன இது இது என்ன இத வச்சு பூ மண்டல போடலாம் பாக்குறியா இப்போ இத வச்சு நான் என்ன பண்ணப் போறேன்னு பாரு என்ன பண்ணப் போறீங்க என்ன பண்ணப் போறமா உன்ன போட்டு தள்ளனதா எங்க பூங்கா மனத்து உயிருக்கு எந்த ஆபத்து இருக்காது பூங்கா மனத்துக்கு மட்டும் இல்லடா இந்த உலகத்துல எந்த உயிருக்குமே ஆபத்து இருக்காது யமனுக்கே யமனாமம் போடு தள்ளடா நல்லா புடிச்சுக்கங்க அப்படியே ஒரே போடு என்னடா யமங்கறா நம்மள திருப்பி அடிக்க மாட்டேங்கறா யமனுக்கே யமனாமம் இல்ல போறான் பக்கத்தெருவுல நடக்கிற மார் வேஷ போட்டிக்கு யம வேஷத்துல கலந்துக்க போறான் நான் தான் வேஷத்துக்கு பொருத்தமா இருக்குன்னு கூட எருமாட்ட அனுப்பிச்சு வச்சேன் அவனை போய் அடிச்சிட்டீங்களடா அப்ப நேத்து ராத்திரி இப்படிதான் தண்ணியை போட்டு சத்தம் போட்டுட்டு இருந்தானுங்க அந்த போதை தெரியாம இவனை போட்டு அடிக்கிறாங்க இவங்க சும்மா விட கூடாது போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும் நீங்க வரமாட்டேன்